إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

நாம் பார்க்கலாம் இதில் முதல் செய்தியாக நாம் பார்ப்போம் அபுதாவுதிலே இடம்பெறக்கூடிய முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது நிலை இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அபு சாயிது உல் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரண்டு மனிதர்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் அந்த பிரயாணத்தில் தொழுகையுடைய நேரம் வந்தபோது அவர்களிடம் தண்ணீர் இருக்கவில்லை அந்த இருவரும் என்ன செய்தார்கள் என்றால் தயமம் செய்து இருவரும் தொழுதார்கள் சுத்தமான மண்ணிலே மண்ணில் அவர்கள் தயமம் செய்து தொழுதார்கள் பிறகு அவர்களுக்கு அந்த தொழுகைக்குரிய நேரத்துக்குள்ளே இந்த தொழுகை நேரத்துக்குள்ளே அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது தண்ணீர் கிடைத்த போது ஒருவர் என்ன செய்தார் என்றார் அவர் உது செய்து தொழுதார் மற்றவர் திருப்பி தொழவில்லை பிறகு இருவரும் நபிசல்லா அலிசல்லிடம் வந்து நடந்த செய்தியை சொன்னார்கள் அப்படி சொன்ன நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை மறுபடியும் நிறைவேற்றாதவரை பார்த்து அசப்த சுண்ணா நீங்கள் சுண்ணாவின் படிதான் தான் செயல்பட்டீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரனை செய்தார்கள் அவருக்கு சொன்னார்கள் அசப்த சுண்ணா அதாவது நீங்கள் மார்க்கம் சொன்னபடி நீங்கள் செய்தீர்கள் உங்களுக்கு தொழுகைக்கான கூலி கிடைத்து விட்டது நீங்கள் தைமம் செய்து தொழுத அந்த தொழுகை போதுமானது அந்த தயமம் செய்து நீங்கள் தொழுதீர்கள் உங்களுடைய கடமை நீங்கிவிட்டது என்பதை சொன்னார்கள் அசப்த சுன்னா என்ற வார்த்தையின் ஊடாக அசப்த சுன்னாத்துக்கும் தொழுகைக்கு ஆன கூலி உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள் உதவு செய்து மறுபடியும் தொழுதவரை பார்த்து சொன்னார்கள் லகல் உங்களுக்கு அதாவது இரண்டு முறை கூலி உண்டு இரட்டிப்பான கூலி உங்களுக்கு இருக்கிறது இரண்டு முறை கூலி என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அப்ப எனவே அவருக்கு இரண்டு முறை அந்த தொழுத கூலி ஒன்று வந்து தயமு செய்தி அவர் தொழுதுவதற்கான கூலி அடுத்தது அவர் உதவு செய்த தொழுதுவதற்கான கூலி எனவே இதில் வந்து அவர் முதல் முறை முதலாவது தொழுதன் மூலம் ஃபருல் என்பது நிறைவேறிவிட்டது அவர் இரண்டாவது தொழுது என்பது தக்கலன் அதென்ன உபரியான தொழுகைக்குரிய கூலியாக அது அமைந்து விட்டது என்பதை இந்த ஹீசு கலைஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அப்பெனவே அஹ் அவருக்கு இரட்டிப்பான கூலி இரண்டு முறை அவருக்கு கூலி கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப அப்பெனவே இந்த செய்தியிலிருந்து அப்ப நபி செய்தார்கள் அஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர்கள் கேட்ட மார்க்கத்தின்படி செயல்பட்டு மறுபடியும் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து அந்த செய்திகளை அவர்கள் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த விளக்கத்தின் மூலம் இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது எனவே அந்த தொழுகையுடைய நேரம் முடிவடைவதற்குள் தண்ணீர் கிடைத்து விட்டாலும் திருப்பி அந்த தொழுகை என்ன தயமன் செய்து தொழுத தொழுகை அவர் தொழ வேண்டியதில்லை அப்படி தொழும் பட்சத்திலே அதற்கு என்ன செய்தி இரட்டிப்பான கூலி உண்டு என்ற என்பதையும் நாம் இந்த செய்தியிலே ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் அடுத்து நரம்பி சகோதரர்களே இரட்டிப்பான அஹ் கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஆஹ் அமல்களிலே மற்றும் ஒரு அமலை நாம் பார்க்கலாம் இந்த செய்தி நீங்க புகாரில ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது எண்ணிலே பார்க்கலாம் இதை அபுஹுரே தான் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அப்தில் மம்லூக் இஸ்வாலிஹி அஜரான் என்று சொல்கிறார்கள் அதாவது ஆஹ் ஒருவருக்கு உடமையான நல்ல அடிமைக்கு இரண்டு நன்மைகள் உண்டு ஒருவருக்கு உடமையான ஒரு அடிமை அந்த அடிமை வந்து என்ன செய்யறார் நல்ல அடிமையாக இருக்கின்ற போது அவருக்கு ஆஹ் இரண்டு நன்மைகள் உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலிவல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார் எனவே அந்த நல்ல அடிமை என்று சொல்லும் போது என்ன செய்கிறார் அவர் தனது எஜமானுடைய அஹ் கடமையும் என்ன செய்கிறார் முறையாக நிறைவேற்றுகிறார் அதை போன்று அல்லாஹுடைய கடமையையும் அவர் என்ன செய்வார் முறையாக அவர் நிறைவேற்றுவார் எனவே அவருக்கு இரண்டு கூலிகள் உண்டு இரண்டு கூலிகள் உண்டு என்று அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் எனவே இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ராவி அபு ஹுரைரா தான் இதை அறிவிக்கிறார்கள் அபு இதை அறிவித்துவிட்டு சொல்கிறார்கள் அவனது எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிவதும் அதே போன்று ஹஜ்ஜும் என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையும் இல்லாமல் இருந்தால் நான் ஒருவரின் அடிமையாக இருக்கும் நிலையில் இறப்பதையே விரும்பி இருப்பேன் என்று சொன்னார்கள் இந்த இரண்டு விதமா இரண்டு கூலிகள் உண்டு இரட்டிப்பான கூலி உண்டு என்ற இந்த செய்தியை அவர்கள் அறிவித்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் ஹஜ்ஜும் அதே போன்று என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையும் இல்லாமல் இருந்தால் நான் ஒருவரின் அடிமையாக நிலை இறப்பதை விரும்பியிருப்பேன் என்று குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதாவது ஒவ்வொருவருக்குரிய அந்த பொறுப்புகளை ஒவ்வொருவருக்கு உரிய பொறுப்புகளை அவர்கள் உரிய முறையிலே நிறைவேற்றுகின்ற போது இவ்வாறான நட்கூலிகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் நாம் விளங்கிக் கொள்கிறோம் அடுத்து நாம் இந்த தலைப்பில் ஒரு செய்தியை பார்ப்போம் ஆஹ் இந்த செய்தியை பொறுத்தவரையில திருமீதியில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பன்னுமாஜால நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு ஆகிய எண்கள் இடம்பெறுகிறது எல்லாம் அல்லாஹளை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் என்ன கேட்கிறார் ஒருவர் அவர் மறைமுகமாக இரகசியமாக அவர் அமல்களை செய்கிறார் அமல்களை செய்கின்ற போது அந்த அமலை பற்றி யாராவது என்ன செய்கிறார்கள் ஆஹ் அறிந்து கொள்கிறார்கள் அப்படி என்ன செய்கிறார் அறிந்து கொள்ளுகின்ற போது அவர் அதன் மூலம் என்ன செய்கிறார் அவர் அவியப்படுகிறார் ஆச்சரியப்படுகிறார் என்று இவ்வாறாக கேள்வி கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அவருக்கு இரண்டு கூலிகள் உண்டு லகு அஜரான் அதாவது உண்டு வந்து அவர் மறைமுகமாக செய்ததற்கான கூலி அதே போன்று அந்த செயல் என்ன செய்து வெளியே அவர் வெளிப்படையாக தெரிகின்ற போது அதற்கான கூலி என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த இந்த செய்திக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் வந்து மறைமுகமாகத்தான் இப்பாதத்தை செய்கிறார் இஹ்லாஸாக அல்லாவுக்காக அந்த இபாதத்தை செய்கிறார் ஆஹ் அப்ப எனவே அவர் அவ்வாறு மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த அமலை என்ன செய்கிறார் அவரது முயற்சிக்கும் வெளியாக யாரோ அதை அறிந்து கொள்கிறார்கள் அதை தெரிந்து கொள்கிறார்கள் அப்படி தெரிகின்ற போது அவருக்கு ஒரு அது ஒரு ஆச்சரியமாக வியப்பாக அதை என்ன செய்கிறது மாறுகின்ற போது அதாவது அவர் அதன் மூலம் என்ன விரும்புகிறார் என்றால் அப்ப நான் அந்த அமலை செய்தது போன்று பிறரும் என்ன செய்வார்கள் அந்த அமலை செய்வார்கள் என்பதைத்தான் அவர் அதிலே ஆதரவு வைக்கிறார் இல்லைங்கச்சா அதன் மூலம் அவர் ஆதரவு வைக்கிறது இவ்வாறு நான் செய்வதை பார்த்து பிறரும் என்ன செய்வார்கள் அந்த அமலை செய்வார்கள் சொல்லாம் சொல்றாங்களா இல்லையா இப்ப வந்து நீங்க ஒரு இஸ்லாத்தில் ஒரு நல்ல ஒரு நடைமுறையை ஒரு சுன்னத்தன் ஹசனா ஒரு நல்ல ஒரு வழிமுறையை நீங்கள் அறிமுகப்படுத்துகின்ற போது அதை வந்து யாரெல்லாம் பார்த்து செய்வார்களோ அவர்களுடைய குழியும் உங்களுக்கு உண்டு அவர்களுடைய குழியும் உங்களுக்கு உண்டு என்று சொல்கிறார்கள் போல் நீங்கள் நல்ல ஒரு நேரான வழியின்பால் மக்களை அழைக்கின்ற போது ஆஹ் அதை ஏற்று செய்யக்கூடியவருடைய கூலி உங்களுக்கு உண்டு என்றெல்லாம் நாங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே படிக்கிறோம் இந்த மனிதரை பொறுத்தவரையில இவர் வந்து அவருடைய முழு முயற்சியும் என்னதான் மறைவாக செய்ய வேண்டும் மறைமுகமாக செய்ய வேண்டும் என்பது அப்ப அவர் அதை வெளிப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை அது ஏதோ ஒரு அமைப்பில் என்ன செய்கிறது தெரிய வருகின்ற போது அஹ் அது அவருக்குள் ஏற்படுத்தக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது என்ன மகிழ்ச்சி என்றால் அஹ் பிறரும் அதை போன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சி தான் ஆஹ் அதை போன்று செய்யும் போது அதற்கான கூழ் எனக்கு கிடைக்கும் அதை பார்த்து செய்கின்ற போது அஹ் அல்லது வந்து என்ன செய்கிறார் அதற்கான மகிழ்ச்சி என்பது அல்லாவிடத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அருளை தவிர அவர் என்ன செய்யறது தனக்குள் திருப்தியோ அல்லது ஒரு முஹஸ்துதியோ அப்படியான எந்த நோக்கமும் கிடையாது அது வந்து அமலை என்ன செய்துவிடும் விடும் இப்படியான ஒரு நே இப்படியான ஒரு நோக்கத்தில் அது அமைகின்ற போதுதான் சொல்ல சொல்றாங்க இதுல இரண்டு கூலிகள் அவருக்கு உண்டு ஒன்று அமல் அவரது இஹலாசுக்கும் அந்த அமலை மறைமுகமாக செய்ய வேண்டும் என்ற அவருடைய அந்த ஆர்வத்துக்கும் ஆன கூலி அடுத்தது என்பது அவர் அந்த அது தெரிய தெரிகின்ற போது அதற்கான கூலி என்பதை பொறுத்தவரையில வலக அஜுருன் ஐயரா கண்ணாசு என்ற விளக்கத்தை அறிஞர்கள் சொல்கிறார் அது என்ன அதை மக்க அதை பார்த்து என்ன செய்வாங்க பிறர் அதை போன்று செய்வார்கள் அஹ் என்ற அடிப்படையில் அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ இதற்கான ஒரு கூழ் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் வீதியில் நாங்கள் மிக முக்கியமானது நமது அந்த எண்ணம் அது மிக முக்கியமாக அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அதில் அதை அமலை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவைகள் அமைந்துவிடக்கூடாது அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அஹ் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது வந்து நாங்கள் இந்த தலைப்புல பார்க்கக்கூடிய மூன்றாவது செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது அடுத்து நாம் இதிலே பார்ப்போம் நாலாவது செய்தியை பார்க்கலாம் நாலாவது செய்தியை பொறுத்தவரையில ஆஹ் இது ஒரு அற்புதமான செய்தி பாருங்க புகாரில வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது ஆறாவதுல வரக்கூடிய ஒரு செய்தி இதை வந்து அப்துல்லா மசூத் மசூது மனைவி யாரு ஜெயினப் அன்ஹா அவங்க தான் இதை சொல்கிறார்கள் அவங்க வந்து யாருண்டா அதாவது ஜெய்னப் ஜெயினப் மு ஆவியா அவு பின் அபி மு ஆவியா முவியாச்சா முவாவியாவுடைய மகள் ஜெய்னப் தானே அவங்க அதாவது அப்துல்லாஹின் மசூதனுடைய மனைவி அவங்க தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்போ பள்ளி நாங்கள் பள்ளியில் நான் பள்ளியில் இருக்கின்ற போது பள்ளிவாசல் இருந்தபோது நபி அவர்களை பார்த்தேன் நபி அவங்களை பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அதாவது பெண்களை பார்த்து சொல்றாங்க உங்களின் அதாவது ஆபரணங்களில் இருந்தேனும் நீங்கள் தர்மம் செய்யுங்க உங்களுடைய ஆபரணங்கள் இருந்தேனும் நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னார்கள் அஹ் அப்போ இது அவங்க அல்லாஹுடைய இருந்து கேட்டவுடன் ஆஹ் ஜைனப் ரலிஆம் என்ன செய்றாங்க அவங்க வந்து தனது கணவர் அப்துல்லா இபின் மசூத் ரலிஆதா அவர்களுக்கும் அதே போல அவங்களோட வளர்ப்பில் உள்ள அனாதைகளுக்கும் அவங்க செலவழிக்கக்கூடியவங்களாக இருந்தான் நான் செலவழிப்போலாக இருந்தேன் என்று சொல்றாங்க அவங்க அப்ப நான் என் கணவரிடம் சொல்கிறேன் நான் உங்களுக்காகவும் ஆஹ் எனது அ அரவணைப்பில் வளரக்கூடிய அனாதைகளுக்காகவும் எனது பொருளை செலவழிக்கிறேன் இவ்வாறு செலவழிப்பது தர்மமாகுமா சதக்காவாகுமா என்று நீங்க இடத்துல போய் கேட்டுவாங்க சல்லல்ல அலிசல்லிடம் போய் கேட்டு வாருங்கள் என்று சொல்றாங்க கணவர்கிட்ட சொல்றாங்க கணவர் என்ன சொல்றாரு நீங்க நீயே போய் கேள் என்று அவர் பின்வாங்கிறார் அப்துல்லா முஸ்லாம் என்ன செய்யறாங்க பின்வாங்கிறாங்க நீயே போய் இதை கேள் என்று சொல்லி சொல்றான் அப்ப எனவே அவங்க வெட்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்ப அவங்க சில நேரங்கள்ல என்ன செய்யறாங்க அப்ப இவ்வாறு கேப்ப நான் பொருள்ல பொருளின் மீது எனக்கு ஒரு ஒரு என்னது ஒரு பேராசை அல்லது ஆசை இருக்குமோன்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களை இவ்வாறு கேட்க விடாமல் தடுத்தது அஹ் என்ற அடிப்படை அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அப்ப இவ்வாறு சொன்ன அவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடம் நான் சென்றேன் ஆஹ் அப்ப அவங்களோட வீட்டு வாயில இன்னொரு அன்சாரி பெண்ணும் இருக்கிறான் அப்ப அவங்க அவங்களோட நோக்கம் இதேதான் அவங்களோட நோக்கம் இதுதான் இதே கேள்வியே கேட்கறதான் இதுதான் சஹாவிய பெண்கள் பாருங்க ரசூலா ஒரு விடயத்தை சொன்னவுடன் அது பற்றிய அந்த விளக்கத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை நாம் சஹாபிய பெண்களிடம் பார்க்கிறோம் அவங்களோட நோக்கம் எனது நோக்கமாக இருந்தது அப்போது எங்களிடம் வந்து பிலால் ரலியாக இருந்து அவங்க வந்தாங்க வந்து அவங்க வந்த நேரத்தில் அவரிடம் நாங்கள் சொன்னோம் என் கணவருக்கும் எனது வளர்ப்பில் உள்ள அனாதைகளுக்கும் நான் செலவழிப்பது தர்மமாகுமா என நீங்கள் ரசூலங்கள்கிட்ட கேளுங்கள் நான் யார் என்றதை நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் யார்ன்றதை சொல்லாமல் நீங்கள் கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க இப்ப ரசுல்லாங்கள்ட்ட வந்து இதை கேட்ட போது சொன்ன முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இருவரும் யார் என்றதான் கேட்கிறான் அவங்க சொன்னாங்க நாங்க யார் என்றதை சொல்லாதீங்கன்றான் ஆனா ரசூல்லாங்க இந்த கேள்வி கேட்கப்பட்டவுடன் ஆஹ் ரசூல்லாங் கேட்ட முதல் கேள்வி அந்த இருவரும் யார் என்று சொல்லி அவங்க ரசுல்லாங் கேட்கிறான் அப்படி எனவே இதுல வந்து அப்ப ரெண்டு பேருடைய பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்னப் என்பதுதான் அதுல சில அந்த ரிவாயத்துக்கெல்லாம் நாங்க பார்க்கும்போது எந்த ஜெய்னப்னு சொல்லி கேட்கறான் அப்ப கேட்டதுக்கு ஜெய்னப் என்று சொன்னாங்க ரசுல்வாங் எந்த ஜெய்னப் என்று கேட்டதும் விழா நபர்கள் அப்துல்லாஹியுடைய மனைவி அப்துல்லாஹிஸ்லாமுடைய மனைவி என சொன்னார்கள் அப்போது ரசுல்லாங் வந்து ஆம் அவருக்கு இரு நன்மைகள் உண்டு அவருக்கு இரு நன்மைகள் உண்டுன்னு சொல்றான் பாருங்க இங்க வந்து என்ன இரட்டிப்பான நன்மை இங்க சொல்றாங்க அவங்க கேள்வி கேட்டு வந்தாங்க அதாவது சதக்காக்குரிய கூலி கிடைக்குமா ஒரு கூலி கிடைக்குமான்னு அவங்க கேட்டு வந்த கேள்வி என்ன ஒரு கூலி கிடைக்குமான்றதுதான் அவங்க ரசூல்லாங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஆம்ஹா அஜ்ரான் என்று சொல்றாங்க அவருக்கு இரட்டிப்பான கூலி என்றான் சுபானதா இரு நன்மைகள் உண்டு ஒன்று வந்து எதற்கான நன்மை சொல்றாங்க அஜ்ருல் அஜ்ருல் கராபா அடுத்தது அஜ்ருஸ் சதக்கா என்று ரசூல்லாங்க சொல்றாங்க ஒன்று வந்து நெருங்கிய உறவினரை அரவணைத்ததுக்குரியது மற்றொன்று தர்மத்துக்குரியது என்று சொன்னார்கள் சுபகானந்தா பாருங்க அதாவது அவங்க ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்தாங்க அவங்களுக்கு இரண்டு நன்மைகள் இரட்டிப்பான நன்மை அவ என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் அப்ப எனவே உறவினர்களுக்கு நாம் செலவு செய்கின்ற போது உறவினர்களுக்கு செலவு செய்தல் என்பது இரட்டிப்பான கூலியை பெற்றுத்தரக்கூடியது அவங்களுக்கு என்ன சிதக்காவுடைய கூலியும் கிடைக்கிறது அதே போன்று உறவினருக்கான கடமையை நாம் நிறைவேற்றிய அந்த கூலியும் அதிலே இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் அரவணித்தது அரவணித்ததுக்குரியது அடுத்தது சதகாவுக்குரியது அடுத்து நாம் ஒரு செய்தியை பார்ப்போம் இரட்டிப்பான கூலி கிடைக்கக்கூடிய இந்த தலைப்பிலே புகாரியில் நீங்க பார்க்கலாம் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டாவது எண்ணில் பார்க்கலாம் அம் இன்னொரு ஆசிரவதிய அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாஹருடைய தூதர் சொல்கிறார்கள் அதாவது

என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹம் அவர்கள் இதிலே குறிப்பிட்டார்கள் எனவே அதற்குரியவர்கள் அப்படித்தானே தீர்ப்பளிப்போம்னு சொன்னால் அதற்குரிய அதற்கு தகுதியானவர்கள் அதற்குரியவர்கள் இப்ப நாங்கள் பார்க்கிறோம் சிலர் என்ன செய்கிறாங்க எந்த தகுதியும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் என்ன செய்ய மார்க் ஆய்வாளர்கள் என்ற மாதிரி சிலர்கள் இந்த ஹதிசை வைத்து என்ன செய்ய விளையாடுவதையெல்லாம் பார்க்குறோம் ஆய்வாளர் என்றால் அதற்குரிய தகுதி இருக்க வேண்டும் அதற்குரிய தகுதி இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் அவருக்கு ஒன்று வந்த அஜிர் உல் இஜித்திஹாத் அவர் ஆய்வு செய்ததற்கான கூலி அடுத்து என்ன அவர் சத்தியத்தை உரிய முறையிலே அடைந்து தீர்ப்பளித்ததற்கான கூலி அதே நேரத்தில் தவறுகின்ற போது அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் அது வந்து இஜித்ஹாத் அவர் ஆய்வு செய்த ஆய்வு செய்த எடுத்த முயற்சிக்கான கூலி மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் சொல்லுவாங்க மற்றொரு ஹதீஸ் சொல்கிறாங்க தீர்ப்பளிப்பவர்கள் மூவர் தீர்ப்பளிப்பவர்கள் மூவர் வாஹிதுன் வாகிதுன் ஜன்னா ஒருவர் சொர்க்கத்தில் இரண்டு பேர் என்று சொன்னார்கள் அபுதாபாத்தில் வரக்கூடிய செய்தி புரைதா அல்ல அஸ்லாம் அறியக்கூடிய செய்தி அப்ப ஒருவர் சொர்க்கத்தில் இருவர் நரகத்தில் தீர்ப்பளிப்பவர்கள் அந்த சொர்க்கத்தில் இருப்பவர் யாரு அவர் சத்தியத்தை உண்மையை அறிந்து அதன்படி தீர்ப்பளித்தவர் ஆஹ் மற்றவர் யாருக்கும் சத்தியத்தை தெரிந்து என்ன செய்ய அதன்படி தீர்ப்பளிக்கல அதுக்கு மாற்றமாகத்தான் அவர் என்ன செய்தார் தீர்ப்பளித்தார் இவர் நரகத்தில் அதே போன்று மக்களுக்கு அடுத்த வரையாறு அஜுனன் கவாலன்னா கவாலின் ஜஹ்லீன் அறியாமையில் மடமையிலிருந்து மக்களுக்கு தீர்ப்பளித்தார் இவர் நரகத்தில் மிகவும் அஞ்சிக்கொள்ள வேண்டும் என்ன செய்யறது அதாவது விடயங்கள்ல அறிவின்றி தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாவை மிகவும் என்ன செய்ய வேண்டும் பயப்பட வேண்டும் நான் பார்க்கிறோம் நிறைய பேர் மார்க்க அறிவின்றி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இங்கு வந்து இரட்டிப்பான கூலி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வுக்குரிய தகுதியுள்ள வர் நீதிபதி சொல்லும்போது அதுதான் தீர்ப்பளிப்பதற்காக அவசியம் சரியான தீர்ப்பு வழங்குவாரன் அவருக்கு இரட்டிப்பு இரண்டு நன்மைகள் உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் அடுத்து நாம் இந்த தலைப்பிலே ஆஹ் ஒரு அழகான செய்தியை பார்ப்போம் இந்த செய்தியை நீங்க ஆஹ் புகாரில பார்க்கலாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் முப்பத்தி ஏழாவதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது எண்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது இதுல சூழ்நாங்க வந்து சொல்றாங்க எப்படி இதுல குறிப்பிட்டுறாங்கன்னு சொன்னா அதாவது குரானை மரணமிட்டு சிரமமின்றி ஓதி வருபவர் குரானை மரணமிட்டு சிரமமின்றி ஓதி வருபவர் கண்ணியம் நிறைந்த தூதர்களான வானவர்களோடு இருப்பவரை போன்றாவார் எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க இப்போ குரானை மனனம் செய்து மனநம் குரான மனம் செய்திடாவிட்டாலும் அதை சிரமத்துடன் வந்து தொடர்ந்து ஓதி வரக்கூடியவர் தொடர்ந்து ஓதி வரக்கூடியவர் இவர் வந்து என்ன இரு மடங்கு நன்மைகளுக்குரியவரை போன்றாவார் என்று ஆயிஷா இதை வந்து அறிவிக்கிறாங்க புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவதுல இடம்பெறக்கூடிய செய்தி எனவே வைத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிரமத்தோடு ஓதக்கூடியவர் சிரமத்தோடு தொடர்ந்து ஓதுறாங்க மிடில் அவங்க நாங்க பாக்குறோம் என்ன செஞ்சிடலாம் குரானை மூடி வச்சுடுறாங்க குரானை வந்து மூடி வச்சிடுறாங்க அடுத்த குரான் என்பது என்ன செய்யும் வேகமாக அது தவறக்கூடியது அப்படிதானே ஒட்டகம் வந்து கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை அவுத்துட்டு அதை எப்படி வேகமாக சென்றுவிடும் அது போன்றுதான் குரான் என்பது இல்லை நான் பார்க்கணும் சர்வசாதாரணமாக மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விடம் என்ன சிறு சிறு பிராயத்தில் குரானை ஓதினேன் அதன் பிறகு மறந்து விட்டேன் எனவே குரான் என்பது கண்ணியமானது உயர்வானது அதற்குரிய கண்ணியம் உள்ளத்தில் இல்லை என்றால் அந்த உள்ளத்திலிருந்து குரான் என்ன செய்துவிடும் வெளியேறிவிடும் அப்படிதானே இது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தைகள் இது கண்ணியமானது இதற்கு இதை வந்து எந்த உள்ளம் கண்ணியப்படுத்துமோ அந்த உள்ளத்தில் அந்த குரான் கண்ணியப்படுத்துகிறேன் என்னது அதை ஓதுரு அதை அதை திரும்ப திரும்ப ஓத வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் அதனுடைய கட்டளைகளை படி வாழ வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் எனவே அந்த குரானோடு உள்ள தொடர்பு குறைந்து விடுகின்ற போது குருவான செய்துவிடும் வேகமாக உள்ளத்தை விட்டு தவறிவிடக்கூடியது என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இரட்டிப்பான கூலி என்று சொன்னால் முதல்ல சொல்லவரை விட அவருக்கு சிறப்பு கூடு என்ற அர்த்தம் அல்ல நல்லா புரிஞ்சு கொள்ள முதல்ல உள்ளவங்க யாரு கண்ணியமான மலக்குகளோடு அவர்கள் இருப்பார்கள் அது மிக உயர்ந்த சிறப்பு இப்ப சிரமப்பட்டு ஓதக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பான கூலி இருக்கிறது எனவே அவங்க வந்து அஹ் இந்த இடத்துல அப்ப என்ன செஞ்சிடக்கூடாது ஓதுவதை விட்டுவிடக்கூடாது ஓதுவதை அவர்கள் விட்டுவிடக்கூடாது இரண்டு கூலிகள் அவர்களுக்கு இருக்கிறது அந்த ஓது ஓதுவதற்கான கூலியும் அதை போன்று சிரமப்படுறதுக்கான கூலியும் இருக்கிறது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்க குரானை வந்து சிரமத்தோடு நான் ஓதுகிறேன் என்று மூடி வைத்து விடாமல் அப்படி தொடர்ந்து ஓதும் போது என்ன செய்துவிடும் அதையெல்லாம் அவருக்கு எளிதாக்குவான் அதை இன்னும் அவர் கற்றுக்கொள்வதற்குரிய ஆர்வம் வரும் குரான் என்பது உள்ளத்தை பிரகாசமாக்கக்கூடியது எனவே இவ்வாறான இரட்டிப்பான கூலி இருக்கிறது சிரமத்தோடு ஓதுபவருக்கு அஹ் என்ற அஹ் இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் புகாரி முஸ்லீம் போன்ற நூற்கங்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஐஷா அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ் அடுத்ததாக நாம் வருவோம் அஹ் இரட்டிப்பான கூலியை பெறக்கூடியவர்கள்ல இந்த ஹதீஸ் நீங்க புகாரில தொண்ணூத்தி ஏழு முஸ்லிம்ல நூத்தி ஐம்பத்தி நாலாக எண்கள்ல பார்க்கலாம் இதை அறிவிக்கக்கூடியவர் அபு முசால் அஷ்ஹரி ரவுதான் அவர்கள் அறிவிக்கிறார் சொல்றாங்க மூன்று பேருக்கு அல்லாஹ்டத்தில் இரட்டை நன்மைகள் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அதுல முதல் சாரார் யாருன்னு பாத்தீங்கன்னா வேதக்காரர்கள்ல ஒருவர் வேதம் கொடுக்கப்பட்டவங்க யூதர்கள் கிறிஸ்துவர்கள் வேதங்கார்கள் ஒருவர் அவர் வந்து என்ன செய்யறாரு தன் சமூகத்துக்கு நியமிக்கப்பட்ட தன் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட அஹ் இறை தூதரையும் அவர் ஈமான் கொள்கிறார் அதே மாதிரி இறுதி தூதர் முகமது சல்லாசம் அவர்களையும் அவர் ஈமான் கொள்கிறார் நம்பிக்கை கொள்கிறார் என்று சொன்னால் இவருக்கு என்ன இவருக்கு இரட்டிப்பான கூலி இருக்கிறது இரட்டிப்பான கூலி இருக்கிறது என்பதை ரசூல்லா இதுல சொல்றாங்க அவங்களுக்கு அவருக்கு அனுப்பப்பட்ட தூதர் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட தூதரையும் ஈமான் கொள்றார் அது வந்து யூதர்களாக இருந்தா முசாலி அலி இஸ்லாம் கிறிஸ்துவர்களாக இருந்தா இசாலஹி அலி இஸ்லாம் அவளையும் அந்த நபியையும் ஈமான் கொள்கிறார் இறுதியாக அனுப்பப்பட்ட முகமது சல்லாச அவளையும் ஈமான் கொள்கிறார் என்று சொல்லும்போது அவர்களுக்கு என்ன இரட்டிப்பான கூலி உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அடுத்து ரெண்டாவது சொல்றாங்க ஒரு அடிமை அல்லாவின் கடமைகளையும் தம் உரிமையாளரின் கடமைகளையும் நிறைவேற்றுகிறார் இவருக்கும் இரட்டிப்பான கூலி இருக்கிறது நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த செய்தியை பார்த்தோம் ஒரு அடிமை அவர் அல்லாவுக்குரிய கடமைகளையும் நிறைவேற்றுகிறார் உரிய முறையில உரிமையாளருக்குரிய கடமை செய்கிறார் நிறைவேற்றுகிறார் இப்ப அவருக்கு இரட்டிப்பான கூலி உண்டு மூன்றாவது சொல்லுவாங்க சொல்றாங்க ஒருவரிடம் அடிமை பெண் ஒருத்தி இருக்கிறாள் அவளுக்கு அவர் என்ன செய்யறார் ஒழுக்கம் கற்பித்து அந்த அந்தபடி அவளை வாழ்வதற்கான வழிகாட்டல்கள் கல்வியை கற்பித்து அதே முறைய முறையிலே நிறைவேற்றி பிறகு அந்த பெண்ணை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அவளை அவரே மணந்து கொண்டாள் அந்த பெண்ணை அவரே மணந்து கொண்டால் இவருக்கும் இரட்டிப்பான நன்மைகள் உண்டு இவருக்கும் இரட்டிப்பான நன்மைகள் உண்டு என்று நபிசல்லாஹ் அலிஸ்வலாமால் குறிப்பிட்டார்கள் நீங்கள் குரானில் பார்க்கலாம் அதாவது சூரத்துல் கசஸ் என்ற அத்தியாயத்துல ஆஹ் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்துல இருந்து படித்து பாருங்கள் அல்லா சொல்றான் அல்லதி நாகுமுல் கிதாப மின் கபிலிஹி ஹும்பிஹி மினு இதற்கு முன்னர் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்களும் இதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் ஆஹ் அல் குர் ஆனின் மீது வைதா யுத்துல அலைஹிம் காலு ஆமன் நபிஹி இன்னஹுல் ஹக்குமுர் ரப்பினா இன்னா குன்னா மின் கபிலிஹி முஸ்லிமின் மேலும் இது அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் நாங்கள் இதை நம்புகிறோம் நிச்சயமாக இது நம்முடைய இறைவனிடமிருந்து இருந்து வந்துள்ள சத்திய வசனமாகும் இதற்கு முன்னரே நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருந்தோம் என்று கூறுகிறார்கள் அடுத்த சொல்ல உலகும் இவர்கள் பொறுமையை மேற்கொண்டமைக்காக இருமுறு இருமுறை நட்கூலி அளிக்கப்படுவார்கள் இரண்டு முறை நட்கூலி அளிக்கப்படுவார்கள் பில் ஹசனத்தை மேலும் இவர்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வார்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வார்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தான தர்மங்களிலும் அவர்கள் தான தர்மங்களும் செய்வார்கள் என்று அல்லாஹாரா குறிப்பிடுகிறான் எனவே இந்த செய்தியில் நாம் பார்க்கிறோம் அதாவது மூன்று சாரா ரசூலாக சொல்றாங்க இரட்டிப்பான கூலியை பெறக்கூடியவர்களாக அடுத்து நாம் வருவோம் புகாரில ஐயாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி அறுபதாவது செய்தி அப்துல்லாஹிமின் மசூது அல்ல அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க சொல்கிறாங்க ஒரு முறை அதாவது அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது நான் அவர்களிடம் செய்தேன் சென்று அவங்க சொல்கிறாங்க நான் அவர்களின் கையால் தொட்டு அவங்க என்ன செய்றாங்க ரசூனாங்கள வந்து என் கையால் அவர்களை நான் தொட்டு சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லோ ஷதீதா தாங்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்படுகிறீர்களே என்று நான் கேட்டேன் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அஜல் ஆம் உங்களில் இருவர் காய்ச்சலால் அடையும் துன்பத்தை போன்று நான் ஒருவனை அடைகிறேன் என்று சொன்னார்கள் அப்போது அப்துல்லாஹிபின் மசூது சொல்கிறார்கள் இப்ப இந்த துன்பத்தின் மூலம் தங்களுக்கு இரு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதா இதற்கு காரணம் என்று கேட்டேன் அதுக்கு சொல்லுவாங்க ஆம் என்று கூறிவிட்டு சொல்லுறாங்க சொல்றாங்க செய்தியில பாருங்க ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நோயாயினும் அது அல்லாத வேறு துன்பமாயினும் அதற்கு ஈடாக மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதை போன்று அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதிர்க்காமல் விடுவதில்லை என்று சொன்னார் சுப்ரான் எனவே ஒரு ஒரு மூமின் வரக்கூடிய ஒரு ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய நோய் ஆஹ் அதே போன்று வேறு துன்பங்கள் அவைகள் எல்லாம் என்ன செய்ய அவனை பொறுமையோடு சகித்துக் கொள்வது ஏற்றுக்கொள்வது என்பது அதாவது எப்படி மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவது அது போன்று பாவங்களை அதெல்லாம் உதிர்க்காமல் விடுவதில்லை என்று சொன்னார்கள் எனவே இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்ப ஒருவருக்கு சோதனை அதிகரிக்க அதிகரிக்க அந்த கூலியும் அதிகம் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்புறம் சூழ்நிலை என்ன என்ன இரட்டிப்பான கூலி உண்டு ஒருவருக்கு சோதனைகள் கஷ்டங்கள் அதிகரிக்கின்ற போது அவருக்கு அதற்கான அல்லாவிடத்தில் கூலியும் அஜரும் அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த தலைப்பில நாம் பார்க்கலாம் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய எட்நூத்தி முப்பதாவது செய்தி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய எட்நூத்தி முப்பதாவது செய்தி ஒரு முறை நபிசல்ல அல்லா அலிஸ்வலாம் அவர்கள் எங்களுக்கு அசருடைய தொழுகையை தொழிவித்தார்கள் எங்கன்னா முஹம்மஸ் சொல்லக்கூடிய இடம் இந்த முகம்மஸ் என்ற இடம் ஹதீஸ்ல அந்த விளக்கம் இஸ்மு மக்கா மக்காவுக்கு செல்லக்கூடிய அந்த வழியில ஐரன்ற அந்த மலை அந்த ஐரன்ற உள்ள அந்த பாதைக்கான அந்த இடத்துக்கான அந்த பாதைக்கான பேர் தான் அந்த முஹம்மஸ் அந்த இடத்துல எங்களுக்கு அசருடைய தொழுகையை என்ன செய்தார்கள் தொழுவித்தார்கள் தொழுவிச்சுட்டு சொல்றாங்க முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க சலா இந்த அசருடைய தொழுகை இருக்கிறதே இது உங்களுக்கு முன் உண்டான சமுதாயங்களுக்கு வழங்கப்பட்டது உங்களுக்கு முன்னுண்டர்களுக்கு அது என்ன செய்யப்பட்டது இந்த தொழுகை வழங்கப்பட்டது அப்ப ஆனா அவங்க அப்ப அது நாள் இது கடமையாக்கப்பட்டுச்சு என்னது முன்னுக்கு இது கடமையாக்கப்பட்ட போது அது அவங்க என்ன செய்யறலா அதை அவர்கள் பால்படுத்தினார் அது உரிய முறையில் அவங்க என்ன செய்யல நிறைவேற்றவில்லை அது உரிய நேரத்தில் தொலைவில்லை அலட்சியப்படுத்தினார்கள் விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அசருடைய தொழுகை பேணித்துள்ளுவாரோ அசருடைய தொழுகை யார் பேணித்துள்ளுவாரோ கான் அஜுருஹு மர்ரத்தேன் அவருக்கு இரண்டு முறை கூலி இரட்டி இரட்டிப்பான கூலி சுபான் பாருங்க அசருடைய தொழுகை எவ்வளவு சிறப்பானது அப்ப அல்லாஹூ தலா இந்த உம்மத்துக்கு இந்த தொழுகை அப்போ இந்த தொழுகை வழங்கப்பட்டது யார் இதை உரிய முறையில் பேணுவார்களோ அப்போ அப்ப எனவே அவர்களுக்கு இரட்டிப்பான கூலியாக கிடைக்கிறது ஒன்றாவது பேணி தொழுதற்கு முன் முன் முன்னுண்டானவர்கள் அதை பால்படுத்தினார்கள் இரண்டாவது கூலி என்ன செய்து இரண்டாவது கூலி ஏனைய தொழுகைகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இப்ப நீங்க எப்படி நாங்கள் தோஹரை மகரி பிஷா ஃபஜ்ர தொழுத கூலி கிடைக்குமோ அது போன்ற ஒரு கூலியும் இருக்கிறது அடுத்ததாக இந்த தொழுகைக்கென்று இன்னொரு கூலியும் இருக்கிறது சுபஹானல்லா அசருடைய தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு தொழுகன்று பாருங்கள் அசருடைய தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு தொழுகை என்று பாருங்கள் அப்போ அதற்கு பிறகு சூரியன் மறைமுறை என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது என்றும் அந்த செய்தியில் வருகிறது அபு பஸ்ரா அல் ஹிஃபாரில் அறியக்கூடிய செய்தி முஸ்லீமில் எட்நூத்தி முப்பதாவது நிலையில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக நாம் இதை பார்க்கிறோம் எனவே அசருடைய தொழுகையை நாம் என்ன செய்ய வேண்டும் மிகவும் கவனம் எடுத்து தொழுது வர வேண்டிய ஒரு தொழுகை என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து என்ன செய்கிறோம் அறிந்து கொள்கிறோம் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே இரட்டிப்பான கூலியை அஹ் பெறக்கூடியவர்கள்ல அஹ் அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்கள் அதாவது உம்மஹாத்து மினி மோமின்களுடைய தாய்மார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது பாருங்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய முப்பதாவது வசனத்தை நீங்க படியே அதை என்ன சொல்றான் நபியுடைய மனைவிமார்களே அல்லாஹ் நபியுடைய மனைவிகளே உங்களில் எவரேனும் பகிரங்கமான மானக்கேடு செய்வாராயின் அவனுக்கு அவருக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும் வேதனை இரட்டி இரட்டிப்பாக்கப்படும் இது அல்லாவுக்கு மிகவும் சுலபம் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அடுத்த வசனத்தில் சொல்றான் அன்றி உங்கள்ல எவர் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபட்டு அமல் செய்வாரோ அவருக்கு நாம் நட்கூலியை இருமுறை வழங்குவோம் அவர் நட்கூலியும் இரண்டு முறை வழங்குவோம் நூத்திஹா அஜ்ரஹா மர்ரதேன் இன்னும் அவர்களுக்கு கண்ணியமான உணவையும் நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்களுக்குரிய சிறப்பாக உயர்வாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே ஆஹ் தலைப்பிலே நாம் இரட்டிப்பான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஆஹ் பல அமல்களை நாம் என்ன செய்தோம் அஹ் அறிந்து கொண்டோம் எனவே இந்த அமல்கள் நாம் இதில் என்ன செய்ய வேண்டும் கவனம் எடுக்க வேண்டும் அப்ப இரட்டிப்பான அமல்களை பெற்றுத்தரக்கூடிய இரட்டிப்பான கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய இவ்வாறான அமல்களை பற்றிய இந்த தலைப்பை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்வோம் இல்லா ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து